வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு சத்தான ஒரு ஆரோக்கியமான ஒரு காலை உணவை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, கொண்டக்கடலை, அப்புறம் வேர்க்கடலை, பாசிப்பயிறு, கம்பு, அப்புறம் சோளம், அப்புறம் கொஞ்சம் காணம், எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துகிட்டு, தட்டாம்பயிறு கொஞ்சம், எல்லாத்தையும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு முளைக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி நம்ம இப்படி சேலட்டாகவே சாப்பிட்லாம். இது கூட மாதுளம்பழமோ அல்லது தேங்காய் பூவோ சேர்த்துட்டு சேலட்டாகவே சாப்பிட்லாம். ஆனால் அதை மென்று சாப்பிட்றதுக்கு எல்லாருமே விரும்ப மாட்டாங்க. உட்காந்து மென்று சாப்பிட்டுட்ருக்கணும். அதனால் இதை இப்போ நம்ம அரைச்சி இட்லி சுட போகிறோம். இட்லி வந்து ஆவியில் வேகிறதுனால அந்த சத்துக்கள் வந்து வீணாகாது, நமக்கு அப்படி கிடைக்கும். அதனால் நம்ம இப்போ இதில் இட்லி தயாரிக்க போகிறோம். மிக்சியில் எடுத்துட்டு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்பையும் மையாக அரைக்க வேண்டாம், இந்தளவுக்கு அரைச்சா போதும். இதை நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இது கூட நம்ம இப்போது கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்ச தோசை மாவு இருக்குல்ல, அதை சேர்க்க போகிறோம். ஏன்னா இது கூடவே நம்ம உளுந்த அரிசியெல்லாம் போட்டு அரைக்கலாம். ஆனால் அப்படி அரைச்சி நம்ம 8 மணி நேரம் புளிக்க வச்சோம்னா ரொம்ப புளிச்சிரும். ஏன்னா தானியங்கள் சேர்க்கறதுனால ரொம்ப புளிச்சிரும், அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற தோசை மாவை ஒரு 4 கரண்டி விட்டு இதில் நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம். இது வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் சுவை கம்மியாக தான் இருக்கும், சாதாரண இட்லி மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் சுவை கம்மியாக தான் இருக்கும், ஆனாலும் உணவே மருந்து அப்படின்னு நினச்சி நம்ம சாப்பிட்லாம். இப்போ நம்ம இட்லி மாவில் உப்பு இருக்கும், நம்ம அரைச்ச இந்த தானியங்களுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் நம்ம வெந்த உடனே எடுத்து சாப்பிடக்கூடாது. கொஞ்ச நேரம் அப்படி இட்லி தட்டில் மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு தான் நம்ம சாப்பிடணும். ஏன்னா இது வந்து தானியங்கள் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப லேசாக இருக்கும், பிஞ்சு போயிடும். அதனால் ஒரு 10 நிமிஷம் இருந்ததுன்னா அது சரியாயிரும், நம்ம எடுத்து சாப்பிட்லாம். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் ஊற்றியாச்சு, எடுத்து வேக வச்சிடலாம். இதே மாதிரி 2 தட்டையும் நம்ம ஊற்றிட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் தான் வெந்துடும். இப்போ வெந்துட்டு இப்போ நம்ம அப்படி மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து சட்னியோ சாம்பாரோ தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இதை மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். ஆனால் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு கொஞ்சம் அதிகமாக சாம்பார் சட்னி தொட்டுட்டு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.